ஹலோ. ஹலோ ஐயா வணக்கம் ஐயா. ஆ வணக்கம். நேற்று அது 12 மணிக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆமா சரி பரவாயில்ல பேசுங்க, ஏன்னா ஆட்கள் நிறைய வந்திருக்கிறாங்க, அவங்களோட பேசிட்டு இருக்கோம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கொடுத்த டைம்ல பேசிடுறோம். ஐயா ஒண்ணும் இல்லையா, இப்ப வந்து நேற்று அந்த யூடியூப்ல அந்த மணி ஐயர் வந்து பேசிட்டே இருந்தாரு, பேசிட்டே இருந்தேன். அவர் எங்க போயிட்டு வந்து கடைசியில வந்து உங்களுடைய இதுலதான் அவர் கடைசியில வந்து என்னன்றது அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஐயா இப்ப வந்து அவரு யூடியூப்ல பேசுறது கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகி மிஸ் ஆகி வந்ததால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல என்னால. எது மிஸ் ஆகி வருது? அவருடைய வார்த்தையா? அவருடைய வார்த்தை கொஞ்சம் அந்த அது சிஸ்டம் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏதோ மிஸ் ஆகி மிஸ் ஆகி தான் வருது. சரி சரி சரி, அதனாலதான் நான் உங்களுக்கு கரெக்டா. இப்ப வந்து சில பேர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீ யாருன்றது தெரிஞ்சுக்கோ, நீ யார் அப்படின்றது அவங்க சொல்றாங்க. அகத்துல எல்லா விஷயங்கள் எல்லா உணர்ச்சிகள் எப்படி பிரவாகமா வெளியே போதோ அதே நானுன்றது ஒரு ஆஸ்பெக்ட் கூட அதே கூட வெளியே ஒரு அனுபவமா வந்து வெளியே செதறி வந்து போயிடுது. அகத்துல பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்ல. அப்போ அந்த நான் அப்படின்றது இது என்னயா, இது வந்து எப்படி, இது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு தாட்டு தானே, அதான் தாட்டு கீழே உள்ள எமோஷனும் உள்ள வந்து ஒரு கான்சியஸ்னஸும் இருக்கு. கான்சியஸ்னஸ் பிளஸ் மெமரி சேர்ந்ததுதான் நமக்கு ஒரு தாட்டாவும் இருக்கு. அந்த அது ஒரு வகையான தாட் நான்கிறதும் ஒரு வகையான தாட்டா தான் வெளிப்படுது. எல்லா பாத்தீங்கன்னா ஒரு தாட்டுங்கிறதுமே கான்சியஸ்னஸ் பிளஸ் மெமரி சேர்ந்ததுதான் தாட்டு. அப்படி ஒரு தாட்ல நான்கிறதும் ஒரு தாட்டு தான், அதுவும் ஒரு கான்சியஸ்னஸ் பிளஸ் மெமரி. மெமரி அங்க இல்லைன்னு நான்கிறதும் இல்லை. அந்த பேசிக்கலா உள்ள கான்சியஸ்னஸ் இல்லைன்னு சொன்னா அங்கேயும் நான் கிடையாது. கான்சியஸும் இருக்கணும், தா மெமரியும் இருக்கணும், ரெண்டும் சேராம நான் நிட்டு ஒண்ணும் கிடையாது, தாட்டு நிட்டு ஒண்ணும் கிடையாது. ஆமா, அதாவது இருக்குது, அதாவது கான்சியஸ்னஸ்ங்கிறதெல்லாம் மறையாது, இருக்கும், இருந்தாலும் அது ஒண்ணுமே காட்டாதுல. இப்ப உதாரணமா எல்லாமே உடம்பு உலகத்துல எல்லாமே இருந்தாலும் சூரிய வெளிச்சம் வந்தது கூட தானே எல்லாமே தெரியுது. அதே மாதிரி அப்போ சூரிய வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த சூரிய வெளிச்சம்ங்கிறது ஒண்ணு இருந்துட்டு தானே இருக்கு. அதே மாதிரி பொருளும் இருக்கு, சூரிய வெளிச்சமும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்தாதான் உலகமே வருது. சூரிய வெளிச்சமே இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம போயிருதுல. அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு உயிர் தன்மை, அந்த உயிர் தன்மைங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அது வந்து நம்ம காஸ்மிக் மைண்ட்ன்னு சொல்றாங்க, அந்த காஸ்மிக் மைண்ட் தான் நமக்கு இண்டிவிஜுவல் மைண்டா இருக்கு. அப்போ அந்த காஸ்மிக் மைண்டுங்கிறது கடவுள்னு நம்ம சொல்றோம், இண்டிவிஜுவல் மைண்ட்ங்கிறது நம்முடைய ஒரு மனிதன் அல்ல ஜீவன் சொல்றோம். அந்த ஜீவன்ங்கிறது கூட காஸ்மிக் மைண்ட்ல உள்ள ஒரு சின்ன ஒரு பகுதி தான். அதாவது ஆத்மாங்கிறது, ஆத்மாங்கிறது நம்முடைய பேசிக் நேச்சர். ஆனா ஆத்மான்னு நம்ம ஃபீல் பண்றது இல்ல. நம்மள வந்து இப்ப நீங்க உங்களை வந்து ஆன்மானே நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்களை வந்து உங்க பேர் என்னது? பல கூட கிடையாது, முதல்ல ஒரே ஆன்மாதான் இருக்கு. ஆனா நம்ம ஒரே ஆன்மாவா நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தரும் ஃபீல் பண்ணிட்டா இருக்கோம். நான் வந்து நான் என்னைய மட்டும் ஒரு இண்டிவிஜுவலா தான் ஃபீல் பண்றேன். நான் எனக்குள்ள உங்களை ஃபீல் பண்ணல பாத்தீங்களா, உங்களுக்குள்ள நீங்க என்னைய ஃபீல் பண்ணல. நீங்க உங்களை இண்டிவிஜுவலா தான், நான் இண்டிவிஜுவல் ஆக்கி பண்ணனாலே நீங்க ஒரு லிமிடேஷன்ல வந்துடுறீங்க. அந்த லிமிடேஷன் படுத்துறதெல்லாம் நம்முடைய மெமரி தான் நம்மளை லிமிட் பண்ணுது. உண்மையிலேயே வந்து ஒண்ணு வந்து பிரிவுபடாத ஒண்ணுதான் பேசிக்கலா இருக்குனாலும் கூட அதை நம்ம தனிச்சு நம்ம ஃபீல் பண்ணல, ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லாது. எல்லாம் ஒன்னா இருக்கும்போது தன்னை ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. எதுக்கும் உடம்பு, இப்ப உதாரணமா நம்ம உடம்பு முழுசுமே உணர்வோட தான் இருக்குது. அது வந்து இருக்கிறது தெரியாம தான் இருக்கு. நீங்க எங்கேயோ இடத்துல டச் பண்ணீங்கன்னா அந்த டச் ஃபீலிங் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உடம்பு முழுசும் உங்களுக்கு தெரியாது, உடல் முழுசுன்னு உள்ள உணர்வு தெரியாது. டச் பண்ற இடம் மட்டும் தெரிஞ்சதுனால நீங்க அந்த இடம் மட்டும்தான் நீங்க என்கிட்ட அர்த்தம் இல்லை. உடம்பு முழுசும் நீங்க தான், இருந்தாலும் எங்க டச் பண்றோமோ அதை மட்டும்தான் நமக்கு வெளியே தெரியுது. அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இதுல நமக்கு ஒரு மெமரியை வச்சு நாம நமக்குன்னு சொல்லி ஒரு சின்ன எல்லை போட்டுக்கிடுறோம். அந்த எல்லை தான் நமக்கு தருது, நம்முடைய தாட்டு தான் நம்மளை நான் காட்டுது. அந்த மாதிரி காட்டிட்டு அதாவது அந்த நான் கூட வந்து அகத்துக்கு அகத்துக்கு பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து ஸ்டாண்டர்டே கிடையாது, எல்லாமே பிரபலமா போறதுதான்.
இல்ல பிரவாகமா போறதுங்கிறது தோன்றினது எல்லாம் பிரவாகமா போகுது, தோன்றாதது பிரவாகமா போகணும்னு அவசியம் இல்லை பாத்தீங்களா? வரவே இல்லையா? அது தோன்றினது தானே அப்புறம் மறையணும், தோன்றாதது மறையணும்னு அவசியம் இல்லை. எது எதெல்லாம் தோன்றுதோ அது இல்லாம போயிருது. பழையபடி புதுசா ஒண்ணு ஒண்ணு தோண்டிகிட்டே இருக்கு, புதுசா தோன்றினது மறைஞ்சிருது, பழையபடி புதுசா இன்னொன்னு தோன்றுது, அடுக்கடுக்கா தோண்டிட்டு இருக்கு. இப்போ ஒரு 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 மெழுகுவரத்துல எரிஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னா பழைய நெருப்பு அங்க எப்பவாவது இருக்கா? ஒவ்வொரு கணந்தோறும் புது நெருப்பு தான் இருக்கு. நமக்கு பார்த்தா ஒரே நெருப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அது ஒரே நெருப்பு இல்ல. அது கணந்தோறும் புதுசுதான். ஏன்னா நமக்கு வந்து பழசு புதுசு மாதிரி தெரியாது, பழசு மாதிரிதான் தெரியும். ஆனா கணந்தோறும் அது புதுசுதான். அப்போ வந்து இந்த ஆஸ்பெக்ட் வந்து இப்ப நான் அப்படின்றது நம்ம எப்படி இது வந்து எடுத்துக்கணும்? நடக்கும் பொழுது நீங்க வேற பஸ் வேறன்னு சொல்லி பிரிச்சு பார்த்தா உங்களுக்கு தேவைப்படும். அப்பதான் நீங்க பஸ்ஸுக்கு நீங்க விலை வேற. என்னோட பயம் வேற, நீங்க பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னா அந்த பயத்துல இருந்து வருத்தத்துல இருந்து நீங்க விலக வேண்டிய பொறுப்பு எடுத்துறீங்க பாத்தீங்களா? அப்ப அங்க நான்ங்கிறது தேவையில்ல. உண்மையில எல்லாம் ஒண்ணுதான். அப்படி ரெண்டே கிடையாது, ரெண்டே இல்லாத இருந்தும் நீங்க ரெண்டா ஆகிடுறீங்க அவங்கள. ஆனா வெளியே நாங்க ரெண்டு தான், நீங்க உங்க பாடி வேற, நீங்க பஸ் வேற. அப்ப நீங்க உங்க பாடி வந்து பஸ்ல இருந்து விலகணும். அப்ப பாடிய நீங்க நான் எடுத்துக்கிறது தேவைதான். மனச நான் எடுக்கிறது தேவையில்ல. மனச நான் எடுக்கும்பொழுது மனசுல ஒரு பகுதிய நான்ங்கிற மாதிரி, இன்னொன்னு வந்து நானுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கிற மாதிரி மனசே ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம். அப்படி தேவையில்ல. மனசுக்குள்ள அப்படி ரெண்டு இது இருக்கக்கூடாது. அப்ப வந்து ஐயா, அந்த முன்னோர்கள் சொன்னது வந்து நீ யாரு தெரிஞ்சுக்கோ, நீ யாரு தெரிஞ்சுக்கோ, அவங்க எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்ல வராங்க? சிலது எல்லாம் நீங்க வந்து அதெல்லாம் நீங்க ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமா சொல்லப்போனா ரமணர் வந்து இறந்தது மாதிரி நடிக்கிறாரு, இறந்தது மாதிரி நடிச்சு நான் இறந்த பிறகு உயிரோட இருக்கிறேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிடுறாரு. யாராவது இறந்த மாதிரி நடிச்சு எனக்கு சாதக கிடையாதுன்னு புரிய முடியுமா? புரியாது. யாராவது நடிப்பு தானே, நடிப்பை வச்சு நான் செத்து போனேன்னு எடுக்க முடியாதுல்ல. ஆனா அவரு வந்து எடுத்துக்கிட்டாரு. அப்ப அது தப்புதான். தப்பா இருந்தாலும் அவருக்கு ரியலா தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? இப்போ நாம வந்து ஒரு நல்லவங்க விவரம் உள்ளவங்க வந்து எதை ஒண்ணு சொல்லிக்கிடலாம். விவரம் இல்லாம புரிஞ்சுக்கிறவங்க எப்படி உள்ளவங்க புரிஞ்சுக்கலாம்ல? அப்ப விவரம் இல்லாம புரிஞ்சாலும் அந்த புரிஞ்சுக்கிட்டதுல ஒரு விசுவாசம் வந்துருக்கு அவங்களுக்கு. அப்ப நான் வந்து செத்த ஆளும் கூட உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டான்னா அது அவரு புரிஞ்சுக்கிட்டாருன்னா அது அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு உண்மை அது உண்மையு நினைச்சுக்கிட்டாரு. இப்ப நான் என்ன, நீதான் சாகலையாப்பா, சாகாம எப்படி நீ வந்து செத்து என்ன சொல்லலாம்னு நாம கொஸ்டின் பண்ணுவோம். ஆனா அவருக்கு அப்படி தோணும். அவருக்கு அவரு சின்ன சின்ன பிள்ளை இருக்கு, விவரம் இல்லாத பிள்ளை, விவரம் இல்லாத வயசுல புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அது வந்து தேவைப்படுது. அந்த மாதிரி புரிதல் கூட தேவைப்படுது. நீங்க தப்பா புரிஞ்சாலுமே கூட உங்களுக்கு அது எதோ ஒரு இதுல உதவி பண்ணுது. அனுபவத்தை சொல்லலாம். இப்ப சிலவங்க வந்து பாடி விட்டு வெளியே போயிடுறாங்க. பாடி விட்டு வெளியே போனாலும் கூட அவங்க இருக்கிறது அவங்களுக்கே தெரியுது. அப்ப அவங்க சொன்னா பரவாயில்ல, பாடி விட்டு வெளியே போய் நான் இருக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்ப பாடியில ஒண்ணும் இல்ல, பாடி இல்லைனாலும் நான் இருக்க முடியும் நீட்டு சொன்னாங்கன்னா அது சூக்ஷ்ம சரீரத்தை அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தானா பரவாயில்ல. இப்ப வந்து ரமணரே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பாடி விட்டு வெளியே போய் எங்கெங்கெல்லாம போற மாதிரி எல்லாம் அவருக்கு தெரியுது. அப்படி போறது வந்து அப்படி போனது மூலமா அவர் தன்னை புரிஞ்சுக்கிட்டாருன்னா அர்த்தம் இருக்கு. நான் பாடி இல்ல, நான் இவனுக்கு பாடி போனாலும் கூட நான் இருப்பேன் இது புரிஞ்சுக்கிட்டான்னா கிடைக்கும். ஆனா சின்ன வயசுல அவருக்கு அந்த அனுபவம் ஏற்படல. சின்ன வயசுல வந்து சும்மா நடிச்சுதான் பாத்துருக்கிறாரு. அப்ப நடிச்சு பார்க்கும்பொழுது நான் இறக்கல, நான் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொன்னாருன்னா அது ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. தப்பா புரிஞ்சாலும் அவருக்கு தேவையான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிடைச்சிருக்கவங்களாம். இப்போ கொலம்பஸ் வந்து அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாரு. எப்படி கண்டுபிடிக்கிற, கண்டுபிடிக்கும் போது அவர் என்ன நினைச்சு கண்டுபிடிக்காருங்கன்னா அவர் இந்தியா தேடி போறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல இறங்குறாரு. இறங்கிட்டு நாம வந்து இடம்னா அமெரிக்கானே இந்தியானே நினைச்சிருக்கிறாரு. அவர் சாகுற வரைக்கும் இந்தியாவுக்கு வந்தாதான் நினைச்சுக்கிட்டு சாகுறாரு.
ஆனா அவர் கண்டுபிடிச்சது அமெரிக்கா. அதே மாதிரி வந்து என்னதையோ நினைச்சிட்டு எதையோ கண்டுபிடிச்சிடறாங்க. இந்தியான்னு நினைச்சு அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி என்னதையோ நினைச்சு அவங்க கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சிடறாங்க.